வெல்கம் டு லோஹிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்கங்காய் சட்னி. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பல் பூண்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் க்யூப் க்யூபாக நறுக்கிறது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பீர்கங்காய் சாப்பிட்டிங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே நல்லாவே க்யூர் பண்ணும். கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி இந்த சட்னியை 2x எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் தக்காளி, நம்ம க்யூப் க்யூபாக நறுக்கி வச்சுருந்த பீர்கங்காய். பீர்கங்காய் தோலை வந்து சீவி பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம துவையல் கூட செய்யலாம். ஸோ இதை லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்ட் ஆகிடும் பீர்கங்காய். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி லிட் ஓப்பன் பண்ணி வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், பீர்கங்காய் நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி சேர்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பீர்கங்காய் சட்னி ரெடி ஆயாச்சு. நீங்கள் புளி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய சத்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம உடம்புல சேரும். அதனால் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு லோஹித் லைஃப் ஸ்டைல்.